தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சமத்துவ கட்சி தலைவர் சரத்குமார் தனது மனைவியும் நடிகையுமான ராதிகாவோட போயிட்டு மகள் ரேயான் திருமண விழா அழைப்பு தழ வழங்கினாரு. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் நடிகர் சரத்குமார், ராதிகா சரத்குமாரனுடைய மகள் ரேயான், இங்கிலாந்தில் உள்ள லீட்ஸ் பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் சென்னையில் உள்ள ராடான் டிவியின் துணைத் தலைவராக பதவி வகிச்சிட்டு வந்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த அபிமன்யு மிதுன ரேயான் திருமணம் செய்ய இருக்காரு. அபிமன்யு இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளராக விளையாடி வராரு. ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அபிமன்யு விளையாடிட்டு வராரு. இவங்களுடைய திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சி கடந்த ஆண்டு செப்டம்பர் 23 நடைபெற்றது. சீக்கிரமே திருமணம் நடைபெற உள்ள இந்த நிலையில தலைமைச் செயலகத்துல முதல்வர் ஜெயலலிதாவை குடும்பத்தோட நேரில் சந்திச்சு அழைப்புதல் கொடுத்தார் சரத்குமார். இதே போல பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் வி எம் முத்துக்குமாரும் குடும்பத்தோட போயிட்டு தனது மகள் திருமண அழைப்புதல் வழங்கினாரு. பஞ்சுட்டி சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் தனது மகள் திருமணத்திற்காக அழைப்புதல் வழங்கினாரு. இதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தணி ஜி ஹரியும் முதல்வர் ஜெயலலிதாவை குடும்பத்தோட நேரில் சந்திச்சு மகளுடைய திருமணத்திற்கு அழைப்பு விடுத்தாரு.